இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சபை உரையாளர் 11:6 திருவசனம். காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய், அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்களால் காற்றின் போக்கை கணிக்க இயலுமா? நம்மால் கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையை அறிய முடியுமா? இல்லையே. இவை அனைத்துமே கடவுளின் செயல்கள். அதை நம்மாலும் ஏன் விஞ்ஞானத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இன்றைய வசனம் கூறுகிறது, காலையிலும் வேலை செய், மாலையிலும் வேலை செய், எது உனக்கு வெற்றி தரும் என்று உனக்கே தெரியாது. ஒருவேளை இரண்டுமே வெற்றியாக அமையலாம் அல்லவா? என்ன சொல்லுகிறீர்கள் நண்பர்களே? சரிதானே. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பார்களே, அதுபோல எந்த வேலையுமே மலிவாக எண்ணாமல் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை, உழைப்பை, நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஒன்று இல்லை என்றாலும் ஒன்று கை கொடுக்கும். திடீரென்று ஒரு நாள் உங்களை உச்சாணி கொம்பில் அமர வைக்கும். இதைத்தான் இன்றைய வசனம் கூறுகிறது. கேட்போமா? காலையில் விதையை தெளி, மாலையிலும் விதையை தெளி, அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். இதெல்லாம் ஒரு வேலையா? இதனால் என்ன பயன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி லோன் போட்டு உன்னை படிக்க வைத்தேன், இந்த சின்ன வேலைக்குத்தான் போகிறாய் என்று பிள்ளைகளை ஒருபோதும் டிஸ்கரேஜ் பண்ணாதீர்கள் பெற்றோர்களே. கிடைத்த வேலையை செய்து கொண்டே உன் லட்சிய வேலையை, கனவு கம்பெனியை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு என் மகளே, என் மகனே என்று சொல்லுங்கள். நிச்சயம் பலன் வரும். உன் மடியில் போடப்படும் சீட்டு உனக்கு வரும் என்று கூறுங்கள். சின்ன இடமாக இருந்தாலும் அங்கே கிடைத்த நாலெட்ஜ் வீண் இல்லை. அது நிச்சயம் அடுத்த இடத்திற்கு வேலைக்கு செல்லும் போது உதவும். கையில் உழைப்பும் தொழிலும் இறை ஆசீரும், பக்தியும் இறை பிரசன்னமும், மாதாவின் ஆசீரும் உங்களுடனே இருக்கும் போது எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் நண்பர்களே. பலனை எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள். பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுத்தாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் லைஃபில் அன்னை மரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து மிராக்கிள்ஸை செய்வார்கள். மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். கீப் கோயிங். டு நாட் கிவ் அப் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் வர்ஷிப். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களால் முடிந்தவரை கடினமாக உழைத்து உமது ஆசிர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். மனபலத்தையும் உடல் வலிமையையும் தாரும். காலை உழைப்பையும் மாலை உழைப்பையும் உன் கண்கொண்டு பார்த்து எங்களை ஆசிர்வதியும். எங்கள் வாழ்வின் நிலையை உயர்த்தும். எங்கள் மனதில் உள்ள ஆசைகளையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.